ஓகே, எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு கடல் கோட்டைக்கு வந்தாங்களா, அது காரணம் கடற்கோட்டைக்கு இது நேரில் ஓட்டி வந்து இதுதான் வந்து ஃப்ரண்ட். அதனால தான் ஓட்டில் போய் வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நங்கூரம் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எழுதிக்காங்க, ஃபோட்டோ இதெல்லாம் அப்ளா அப்ளா அப்ளான் எழுதிக்காங்க. ஸோ இந்த சைட்டை தான் போகணும், இதுக்குள்ளே போனால் ரிசப்ஷன். நாங்கள் இதான் சைட்டை தான் பார்ப்போம். ரைட், உள்ள ரிசப்ஷன் இருக்குது. இதால் போய் போனால் இந்த சைட்டில் ஸ்டெப்லேசர் ஆடு, அந்த சைட்டில் பீச் சைட், அதுலேயும் ஃபோட்டோ எடுக்கலாம். அங்கே தான் கூட்டு ஹோட்டலில் போய் தான் நாங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறோம். இதுலேயும் ஃபங்க்ஷன் நடக்கும். இப்போ எல்லோரும் போட்டு இருக்கணுமோ அந்த கடற்கோட்டைக்கு போகிறதுக்காக. ஓகே, ரெடியா? டேய், இந்த கம்மை அப்படிங்கிறேன். சரி, தயானா வந்து இப்போ போட்டுக்குள்ளே இருந்துட்டார். அவர் தான் எல்லாருக்குமே பாதுகாப்பான ஆள். ஸோ போட் வந்து வெளிக்கிட்டு. சரோன், ஹாய் ப்ரோ, வாட்ஸ்அப் ஆபி. காரணம் இருந்த இதில் வந்து நாங்கள் இப்போ பீச் ஹோட்டலுக்கு போகிறோம், சே கோட்டைக்கு போகிறோம். அப்படித்தான் கோட்டைக்கு போகிறோம். போட் வந்து ஸ்லோவாக போயிருக்கு, போட் வந்து ஸ்லோவாக போய்கிட்டு இருக்குது. அதில் இருக்கிறது அவன் வந்து கடல் கோட்டை. ரைட், போய் கொண்டிருக்கோம். நேவி இந்த போட்லாம் போய் கொண்டிருக்கோம். கிரியன் வந்து தோனியோட இருக்கான். 350 அது ஃபோட்டோ ஷூட்டு பே பண்ணுறோம். அப்போ இது அங்கே ரிசப்ஷன்லாம் பே பண்ணணும். 350 ஓகே தான். கோட்டையை கிட்ட வந்து தான் நானும் மாதிரிலாம் தானே. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆவாரேன். ஓ, நான் முந்தி இதுக்கெல்லாம் ஐயான்னு வார இல்லை தெரியுமோ, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆவாரேன். ஓகே, வந்தாச்சு, வந்து போட் வந்து அம்மா அடி விடுது அம்மாட்டு. ஓகே, இப்போ ரைட் கேமரா அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணுறா ஆபி. ஆ, எல்லாரும் வந்தாச்சு. தயானா நீங்க வேற உங்களுக்கு? ஓகே, தயானா அகதியா? அகதி மாவுக்கு போய்கிட்டாங்க. ஸோ எல்லாரும் வந்து கடல் போட்டில் அங்கேருந்து வந்தாங்க. சீட்டு வந்து அதில் கடை போட்டு வந்து அதுலேருந்து வந்தாங்க. நல்லா இருக்கு. கிரி அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. ஓகே, வந்தாச்சு. ஜெயிலா இருந்தது? ஜெயிலா? ஜெயிலா இதுக்கு என்ன போட்டு அடிக்குது? இது கலட்டலாம். என்ன கலட்டலாம்? சரி, ஓகே. இதில் எப்படி என்ன, இதுக்கு போனை போட்டால் உள்ள விழுமோன்னு பார்ப்போம். இப்போ ஓகே போகும் தான் அடி. ஓகே, இதுதான் கோட்டை. ரைட், இந்த கோட்டை இதுதான் நான் நிறைய நாள் வேறு ஒன்று ஆசைப்பட்டேன். ரெண்டு தான் வந்து சேர்ந்துருக்கேன். இது யார் போத்து கேட்டோ இல்லை அந்தடியோ? வேணாம், போத்து கேட்டோ இல்லை அந்தடியோ? இல்லாட்டி சுள்ளட்டுறான்டா. சுள்ளாட்டு சுள்ளாட்டு சுள்ளாட்டுறானே. ஆசையாக தான் கிடக்குறாடி. தார தருவாங்கடா ஓடுறதுக்கு. கிரி அதை என்றோனில் ஓடுது. அவையில் திரும்பி போய் நம்ம சும்மா ஸ்வீட்டில் போதும். இன்னொரு கோசை இல்லை, அங்கேருந்து வந்தாச்சு. இல்லை நாங்கள் இந்த சைட்டால் எதிர்பார்ப்போம். இதை பார்த்துட்டு சைடில் என்ன இருக்கோம் பார்த்து தருவோம். எப்படி இருக்கு உள்ள அங்கால் சைடு, எப்படி இருக்கு தண்ணி எத்தனை இருக்குமோ அங்கே போய் பார்ப்போமா? சரி, இந்த சைட் பார்த்துட்டோம். இந்த சைட் பார்த்து பார்த்தா அதில் ஒரு தண்ணி டேங்கடாக இருக்குது. சரியா, இதுக்கு தண்ணி எங்கே இருந்தா? கீழே இருந்து வருதாக்கு வந்து அங்கே இருந்து வருது தண்ணி. கீழே அளப்பே போடிக்காங்க, கீழே அளவுக்கு அளவே போடிக்காங்க. இதுதான் தண்ணி டேங்க். கிட்டத்தட்ட 10 லிட்டர் இருக்கும். இதில் மேலே வரி பார்க்கலாம்லவா? மேலே வரி பார்ப்போமா? வேறு சைட்டாக போகலான் தான். பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது, பயம். வாங்க, புறா இல்லை அணிக்குது. நாங்கள் விட்டா பொடிச்சு தின்று விட்டுருவோம். முடிச்சு
இப்போ உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே சித்திரமாக எல்லாம் இருக்கிறாங்க. அப்படியே உள்ளே போகலாமல் வாங்க உள்ளே பாப்பா என்ன மாதிரி அப்படி இருக்குன்னு. ஓ சம இதில் அந்த சாரணட்ட கயிறு கட்டுற முறை மட்டும் கோடாளி அதெல்லாம் இருக்குது. எங்கெல்லாம் கோட்டை நடுவில் ஒரு ஜெயில், இது ஜெயில் மாதிரி கிடக்குன்னு. அரசு மரம் எல்லாம் நிற்குது, இவங்களை ஒன்று நடத்திருக்காங்க அரசு தெரியுமா. ஓகே கடைக்கோட்டைகள் வந்தாச்சு, இந்த சைடால் போகலாம், இந்த சைடால் போகலாம், நான் இந்த சைடால் போய் பார்ப்போம் ரைட். இல்லை அரசு மரம் என்ன வச்சுருக்காங்க, இதால் வரி பண்ணால் அப்படி இதால் போகலாம் சரியா. இந்த சைடு நல்ல வியூ இருக்குது. ஸோ இந்த அந்த அதாலேயும் வரலாம், அந்த பக்கத்தாலேயும் வரலாம், இதாலேயும் வரலாம், இப்படி தான் இப்படி சுற்றியே கடல் இருக்குது. செங்கனியாக இதில் ஃபோட்டோ எடுத்து வந்துருக்கணும். இவர் சும்மா ஃபோட்டோ எடுக்கிறான்னு சும்மா வந்து ஃபன் பண்ணுறார் ரைட். லேரி வந்தாச்சு ரைட். சரவன் ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, வாட்ஸ்அப். இன்னைக்கு என்ன என்ன மாதிரி இன்னைக்கு ஃபோட்டோ ஷூட் வேறு லெவல் ப்ரோ. நல்லா இருக்கு, நைஸ் கிளைமேட், நைஸ் லொகேஷன். நைஸ் லொகேஷனு ப்ரோ. ஓகே இப்போ ஷூட் பண்ணி கொடுங்க. ரெண்டு பேர் இன்றைக்கி வந்துருங்க, நீங்கள் ஒரு டீம், நாங்கள் ஒரு டீம். ஓகே இதால் போனாலும் அப்படியே சுற்றி அந்த நாங்கள் மேலே ஒரு இடத்துக்கு போகலாம். ஸோ வாங்க நாங்கள் போய் காட்டுவோம் இப்போ மேலே என்ன மாதிரி போகலாம் ரைட். நீங்கள் வரீங்களா சரவன்? சரி வாங்க அக்கா. நீங்கள் எந்த ஸ்டூடியோ அக்கா? ஏகேயா? ஓகே ஏகேயில் காணும் வாங்க ரைட். இந்த சைட் மேலே ஏறி பார்க்க போகிறோம் ரைட். ரைட் இந்த சைட் வந்தாச்சு, இந்த சைட் அப்படியே பார்த்தோம்னா இதால் போய் அங்கே சைட்டும் வரலாம். இதில் இறங்கி போய் மற்ற சைட் காட்டின அந்த இடம் அந்த இடத்துக்கும் போகலாம். ஆமாம் இதில் ஏறி பார்த்தீங்கன்னா வியூ வேறு எல்லாம் இருக்கும். அப்போ காரணம் தானே. ஓகே இப்படியே போய் டைம் ஆகுதுல உங்களுக்கு, இப்படி ஏறி பார்த்தோம்டா பாருங்க. காரணம் கடற்கோட்டை வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நான் நல்லா இருந்துட்டு ரைட். நாங்கள் ஃபோட்டோ ஓகே நீங்கள் போயிட்டோம் பாய். இதில் மேலே ஏறி பார்த்தா நல்லா எல்லா தீவும் தெரியும். நல்ல தீவு, எழுவது தீவு, நயனா தீவு. ஓகே இதில் ஏறி வந்தாச்சு. இதெல்லாம் இரும்புப்படி ரைட், இதெல்லாம் இரும்புப்படி. ஸோ இதில் இந்த வாய்க்க தெரியுது, அது வந்து ஹனல தீவு, அங்கால எழுவது தீவு அப்படின்னு நினைக்கிறேன். நயனா தீவு அப்படி சுற்றி ஃபுல்லாக தீவு இருக்குது ரைட். எங்களுக்கு நாங்கள் வந்து போட்டோ அதில் நிற்கிது ரைட். அந்த இடத்துக்கு போகணும். நாங்கள் இப்போ கீழே இறங்கி மற்ற பாதையை காட்டுறேன் அப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே இப்போ மற்ற பாதைக்கு இறங்கி வந்தாச்சு. அங்கே அந்த தொங்கலாம் நான் இப்போ காட்டினேன் அப்போ வரைக்க வீர கோட்டை ரைட் கலக்குது சரியா. அப்படியே இந்த பாதைக்கெல்லாம் இப்படி போகலாம் நாங்கள், இதால் இதால் வந்தாங்க ரைட். ஓகே இப்போ வெளியே வந்தாச்சு சரியோ, வெளியே வந்தாச்சு. இப்போ என்ன சொன்னால் நல்லா இருட்டிட்டு, ஸோ நாங்கள் வெளியே தான் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இதில் வந்து பீரங்கி மாதிரி ஒரு மட்டையில் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சன் செட் அளவுக்கு செம்மையாக இருக்குது சரியோ. ஆனால் சன் இறங்கிட்டு முகில் எல்லாம் மறைஞ்சிட்டு ரைட். இதுக்குள்ளே ஏறினேன், இந்த கூட மாதிரி இருக்குது சரியா, அதுக்குள்ளே ஏறினேன். ஆனால் எந்த அளவுக்கு உயரம், ஆனால் எந்த சைட் உள்ளே போகலாம். இந்த வீல் அந்த அளவுக்கு நல்லா இருப்பாங்க. அந்த கடற்கொட்டைக்கு மேலே வந்துருக்கேன் பாருங்க. இதில் இந்த பாய்க்கு எவ்வளோ வழியாக இருக்குது இந்த கடல் வரல. வெளியில் இப்போ நாங்கள் ஷூட் பண்ணி கொண்டிருக்கோம். சரவன் வந்து ஷூட் பண்ணி கொண்டிருக்கார். விஜயோடா இப்போ நித்ரோலா பார்த்தீங்க சொன்னால் அவ்வளோ வழியாக இருக்குது. லைட் எல்லாம் போட இரண்டு அப்புறம் அந்த லைட் இப்போ நேரம் வந்து 6:40 இரண்டு அப்புறம் லைட் எல்லாம் போட எப்படி இருக்காங்க. நாங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் நாலு வெளியில் வச்சு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் ஓடிக்கிட்டே போகிறோம். சுற்றி பாருங்க செம்மையாக இருக்குல்ல இந்த வியூவுக்கும் இந்த லைட்டுக்கும் வேறுல. நாங்கள் வந்து சாரி நான் நினச்சு வந்து 5000-6000 கொடுத்து தான் இந்த போட்டுக்கு வரணும் வந்து. ஆனால் நாங்கள் கொடுத்து வந்தது 300-350 தான் ஒரு போட்டு சிங்கிளாக வந்து நாங்கள் இப்போ பே பண்ணி தான் வந்தேன். ஸோ தயாண்ணா இப்போ வரித்த ஃபோட்டோஸ் எடுத்துருக்கார். இருந்தாலும் தொப்பி போட்டு தான் எடுப்பேன் தயாண்ணா. இருந்தாலும் தள்ளுறீங்க சரியா. ஒவ்வொரு ஷர்ட்ஸும் ஸ்டோரி சொல்லு. ஒவ்வொரு ஷர்ட்ஸும் தயாண்ணா ஸ்டோரி சொல்லுவேன். கடல் தண்ணியை வந்து இல்லை இல்லை கீழே இருந்தால் தண்ணி வருது பார்த்துனா. அடே நீங்கள் பேடால் போட்டுன்னு வந்த வரையா உங்களுக்கு ஓகே என்ன? உடம்பு கொஞ்சம் ஓகே இருக்கு என்ன? நீ நானும் பேடால் போட்டுருந்தாங்க பிரச்சனை இல்லை. கிரிதான் ஒன்றும் போடலண்ணே ஹெல்மெட் எடுத்து வந்து வேணாலே கொண்டு வரலாம்.
இப்போ நீலாம்பரி ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டிங்க சரியா மிக்ஸ் ரைஸ் ஒன்று ஓட்டினாங்க பேரில் உள்ளது கிராவி வந்தால் சாப்பிடல நீலாம்பரி ஹோட்டல் கேகேஸ் ஹோட்டல் இருக்குது.